பெருஞதி அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி தனிப்பெருங்கறிணை ஜோதி வணக்கம் நேரு இது உங்கள் வைகை பழக்கம் சேனல் நாங்கள் குகன் இன்னைக்கு நாம் வள்ளலார் கோயில்கிட்ட இருக்கோம் நாம் இப்போ இந்த வள்ளலா கோயில்கிட்டே இருக்கோம் நாம் இந்த வள்ளலார் பற்றியும் ஞானசபையை பற்றி இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்கலாம் வந்து உணவு விடுறாங்க இங்க வர நன்கொடு மூலமா அவங்க உணவு வைக்கிறாங்க அந்த அந்த அடுப்பை இன்னும் அணையாம ஒரு அவங்களோட தொண்டர்கள் வந்து காப்பாத்திட்டு வராங்க நம்ம கொண்டு வந்த நன்கொடையை இங்க போடலாம் இது ரக ரகமா பிரிச்சு வச்சிருக்காங்க வரலாற்று கண்காட்சி வரலாறு வந்து குட்டி குட்டி மினியா வந்து சிற்பமா பண்ணி வச்சிருக்காங்க நீங்களும் இங்கே நாம் வந்து பாத்தீங்கன்னா வல்லாரை பற்றி பார்க்க போகிறோம் வல்லாறு வள்ளலார் அப்படின்னு நாம அந்த பேரை சொன்னோன்னே நம்ம உள்நாக்கில் வந்து ஒரு ஸ்லோகம் வந்து டக்குன்னு கதவை தட்டும் நானே சொல்லிடுறேன் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணே அருள் பெருஞ்சோதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வல்லார உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் அடிகினார் அவர் அவரோட அவரோட சின்ன பருவத்திலே அதாவது இளம் பருவத்தில் அவங்களோட அப்பா வந்து எழுந்துட்டாரு அவங்க அம்மா தான் வந்து அவங்கள பார்த்துட்டு இருந்தாங்க அவர் சின்ன வயசுலேருந்து சரியாக வரல ஸோ அதனால் அவர் வந்து ஞான அதாவது சாமியை பற்றி போற்றி பாடுற இதுக்கு வந்து அவர் போயிட்டார் அப்புறம் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று பேரும் இருக்குது வாடிய பயிரை பார்த்து வாடிய வள்ளலார் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு இது எப்போ நடந்துச்சுன்னா ஒரு நாள் அவர் வந்து சிவன் கோயில் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் அதாவது ஒரு செடி ஒரு காப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாடி தெரிஞ்சு அதாவது தண்ணியே இல்லாமல் சூரியனோட சூட்டு நல்லா வாடி கிடந்துச்சு அவங்க அதை பார்த்து ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க அதை பார்த்த மக்கள் எல்லாம் அவங்கள வந்து வாடிய பயிரை பார்த்து வாடிய வள்ளலார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு ஏன் வள்ளலார் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா அவங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாரு ஸோ கொடுக்கறது பேர் அதாவது ஒரு நன்மையாக கொடுக்கறது பேர் வந்து என்ன அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் வள்ளல் அப்படின்னு அடுத்தோம் ஸோ அப்படி வச்சு வள்ளலார் அப்படின்னு வந்து அவர் கூ கூப்புற வந்து ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடியே ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் உணவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அணையா அடுப்பு அப்படின்னு வந்து ஒன்று ஏற்றி வச்சாங்க அது இன்னமும் வந்து எரிஞ்சிட்ருக்கு இவ் இவ இவரோட பண்பு அதாவது இவர் மக்களை கொடுக்குறத பார்த்து அந்த பார்வதியே வந்து இவருக்கு சாப்பாடு போட்டாங்கன்னா அது எப்போனா ஒரு நாள் வந்து வள்ளலார் வந்து சம்ம பசியில் அதாவது அவர்கிட்ட இருந்த உணவை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப பசிச்சு ஒரு இடத்துல போய் அப்படியே கேராகி உட்காந்துட்டாங்க உட்காந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வள்ளலாரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா வராங்க வந்து ஒரு இலை வச்சு எப்போவும் சாப்பாடு போ சாப்பாடு வைக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை சாப்பிட்டுடுறாங்க இவங்க அப்படியே அந்த பாத்திரத்தை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க திருப்பி அவங்களோட அம்மா வராங்க வந்து திருப்பி ஒரு இலையை வச்சு அதே மாதிரி திருப்பி சாப்பாடு விற்கிறாங்க வரலாறு கேட்குறாரு எனக்கு இப்போ தானே நீங்கள் சாப்பாடு வச்சுட்டு போனீங்க திருப்பி சாப்பாடு வைக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டப்ப அதுக்கு வந்து அவர் அவங்க அம்மா சொல்கிறாங்க எப்போ நான் இப்போ தானே வரேன் அப்படின்னு சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு அந்த பார்வதி தான் நேரில் வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க வள்ளலாறு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியில் விளக்கு ஏற்றின ஒரு ஒரு ஞானி அதாவது என்னைக்கு பதிலாக தெரியாமல் தண்ணியை ஊற்றி விளக்க வந்து ஏற்றி வச்சாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இவர் இவர் வந்து நான் இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி இன்சிடென்ட் சொல்கிறேன் இதான் என் ஆஃப் த வீடியோ இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது என்னாச்சுன்னா வள்ளலார் வந்து அவங்களோட கொஞ்சம் வயசான காலத்தில் அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு தான் சாமி அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு அதனால் ஒரு ரூ தனி ரூமுக்குள்ளே போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க பூட்டினதுக்கப்புறம் பூட்டுறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னாங்க என்னென்னா நான் வந்து வர போகிறேன் என்னை யார் இந்த கதவை திறக்காதீங்க அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க அவங்க போய் அங்கே போய் அவங்க எப்பவும் போல் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியல இவங்களும் ஒரு வாரம் பத்து நாள் விட்டாங்க பட் இருந்தாலும் என்ன ஆச்சு அப்படின்னு திறந்து பார்த்தேருன்னு ஒரு லாக் ஒரு பெரிய மரக்கட்டையை வச்சு எப்பவும் போல் உடச்சி உள்ளே போய் பார்க்குறாங்க அங்கே எதுவுமே இல்லை ஒரே ரெண்டு விளக்கு ஒரே ஒரு விளக்கு தான் இருந்துச்சு அந்த விளக்கில் வந்து ஒரு ஒலி இருந்துச்சு அதாவது அந்த லைட்னிங் ஒரு ஜோதி வந்துச்சு அப்புறந்தான் வந்து அவங்க அதாவது வரலாறு வந்து ஒரு ஜோதி ஒரு விளக்கை ஒளியாக மாறிட்டாங்க அப்படின்னு வந்து அவன் கண்டுபிடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திக்கலாம்